ஆதிசங்கரர் தெய்வங்களை வழிபடும் முறைகளை வைத்து அதனை ஆறு சமயங்களாக பிரித்துள்ளார். அவற்றை பற்றி பார்ப்போமா? முதலாவது, சமயங்களுக்கெல்லாம் தலைமை சமயமாக விளங்குவது சைவ சமயம். சைவ சமயம் என்பது சிவபெருமானை முதன்மையாக கொண்டு வழிபடும் சமயம், சைவம் எனப்படும். இரண்டாவது, வைஷ்ணவம் விஷ்ணுவாகிய திருமாலை முதன்மையாக கொண்டு வழிபாடு செய்யும் சமயம் வைஷ்ணவம். மூன்றாவது, சாக்தம் அன்னை பராசக்தியை முதன்மையாக கொண்டு வழிபாடு செய்யும் சமயம் சாக்தம். நான்காவது, கணாபத்தியம் உலகிட்டே முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை முதன்மையாக கொண்டு வழிபாடு செய்யும் சமயம் கணாபத்தியம். ஐந்தாவது, கௌமாரம் எம்பெருமான் முருகரை முதன்மையாக கொண்டு வழிபாடு செய்யும் சமயம் கௌமாரம். ஆறாவது, சௌரம் சூரிய பகவானை முதன்மையாக கொண்டு வழிபாடு செய்யும் சமயம் சௌரம் எனப்படும்.